ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். மறைமிகு கலை நூலில் வல்லோன் வனவர்கரசன் மந்திரியாகி நரசுரு கற்பக பொன்னாட்டின் கதிபனாகி நிறதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்குமறைவன் குருவையாளர் மலர்பாதம் போற்றி போற்றி. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம், சரணம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம், சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். ராகு பகவான் போகக்காரகன், கேது பகவான் யோகக்காரகன். கேது பகவானுக்குரிய நட்சத்திரம் மகம் மூலம் அஸ்வினியாகும். காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் சிம்மம் தனுசு என்ற ராசியில் 159 ஆகிய ராசியில் இடம்பெற்றுள்ளது. ஒருவர் தவம் செய்ய வேண்டுமென்றால், தவ வலிமை பெற வேண்டுமென்றால் தன் பலத்தை பூர்வ புண்ணியத்தை தர்மத்தை பொறுத்து பலன் கிடைக்கும். எனவே யோகக்காரன் என்பதை கேது பகவானுக்கு உரிய மிகச்சிறப்பான பெயராகும். ராகு பகவான் போகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவர் போகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் பிறர் துணை வேண்டும், மனைவி அல்லது துணைவி வேண்டும், சந்தோஷத்தால் களிப்பு அடைய வேண்டும், நண்பர்கள் வேண்டும். பொதுவில் பிறர் துணை இல்லாமல் ஒரு யோகத்தை அனுபவிக்க முடியாது, ஒரு போகத்தையும் அனுபவிக்க முடியாது. காலபுருஷ தத்துவத்தில் மிதுனம் துலாம் கும்பம் ஆகிய ராசிகள் 3, 7, 11 ராசிகள் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம். 3, 7, 11 ராசிகளில் தான் உள்ளது. 3 பாவம் பிறருடைய உதவியை நாடுதல், 7 பாவம் நண்பர்கள் மனைவி, 11 பாவம் சந்தோஷம் அடைதல் கழிப்புறுதல் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே ராகு பகவானை போகக்காரகனாக மிகச் சிறப்பாக நம் ஞானிகள் கூறியுள்ளனர். சரி, ஒரு வீட்டை பார்த்ததுடனே எப்படி இந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும்னா ராகு பகவானை தான் பார்க்கணும். வெளிச்சம் குறைவாக இருக்கும், இருளடைந்த வீடாக இருக்கும், பழைய துணிகள் நிறைந்த வீடாக இருக்கும், துருப்பிடித்த பொருட்கள் நிறைந்த வீடாக இருக்கும், உடைந்து போன ஜாமான்கள் இருக்கும், துர்நாற்றம் வீசும், சாக்கடக்கில் சூழப்பட்ட வீடாக இருக்கும், கசாப்பு கடைக்கு அருகே உள்ள வீடு, சுடுகாடுக்கு அருகில் உள்ள வீடு, தீபம் ஏற்றப்படாத வீடு, இவை ராகுதோஷம் உள்ள வீடு என கண்டுகொள்ள வேண்டும். இதன் பயன், இந்த வீட்டில் வசிப்பவர்கள் நிறைய பொய் பேசுவார்கள், தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பார்கள், சூதாட்டம் கள்ளக்கடத்தல் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள், சட்டவிரோதமான தொழில் செய்வார்கள். சிறிய ஜன்னல் உள்ள வீடு, ஈசானியத்தில் மாடிப்படி பெரிய பெரிய சாமி படங்களால் நிறைந்த வீடு, குறுகலான சந்திற்கு உள்ள வீடு, சர்ச்சுக்கு அருகில் உள்ள வீடு, சமாதி வழிபாட்டிற்கு அருகில் உள்ள வீடு ஆகியவை கேது தோஷம் உள்ள வீடு என தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டில் இருக்கிறவங்க விரக்தி மனப்பான்மையோடு இருப்பாங்க, வழக்கு தகராறு இருப்பாங்க, பெற்றோருடன் கருத்து வேறுபாடாக இருப்பாங்க, தெய்வ சாபத்தால் அவதிப்படுபவர்களாக இருப்பாங்க. முகலட்சத்திற்கும் ராகேது தொடர்பு எப்படி இருக்கும்? மூக்கு வந்து பார்த்தா அசிங்கமாக இருக்கும், பொய் பேசுவர், தெய்வ தூஷணை உடையவர். மூக்கு குறுகியதாக இருந்தால் விரக்தி மனப்பான்மை கொண்டவராக இருப்பர். நெற்றி விகாரமாக இருந்தால் கடன் ஏற்படும், செய்யும் செயல்களில் தடை ஏற்படும். தாடை விகாரமாக இருந்தால் கள்ள தொழில் செய்வர் அல்லது அடிமை தொழில் செய்வர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, ராகு எது சிம்பிளான பரிகாரம். குழந்தைகள் ராகு எது தோஷத்தால் படிப்பு பாதிக்கப்பட்டால் காளிங்க நர்த்தனம் என்ற படம், பாம்பின் மேல் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஆடும் படம் வைத்து வழிபட ராகு எது தோஷம் நீங்கி குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். சிவபெருமான் ஆழகால விஷம் குடிப்பது போல உள்ள பிரதோஷமூர்த்தி படத்தை வைத்து வழிபட ராகு எது தோஷம் நீங்கும். ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாளுக்கு பொட்டு வைத்து வழிபட ராகு கேது தோஷம் நீங்கும். ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு தர்பை அருகு வைத்து வழிபட கேது தோஷம் நீங்கும். ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்ய ராகு கேது தோஷம் விலகும். பெருமாள் கோவில்களில் கருட சேவையை கண்டு வர ஸ்ரீ கருட வழிபாடு செய்து வர ராகு கேது தோஷம் நீங்கும். சித்திர சமாதி ஞானிகள் வழிபாடு செய்து வர ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. வீட்டில் வாஸ்து குற்றம் இருந்தால் 8 மைல்கரையை ஒன்று கட்டி ஒரு வெள்ளை நிற நூலினால் கட்டி பூஜையறையில் வைத்து ஓம் சோமாய நமக
என்ற மந்திரத்தை சொல்லி வர தோஷம் நீங்கி செல்வம் செழிக்கும். நகை மற்றும் பணம் வைக்கும் இடங்களில் ஒரு மயில் விறகை வைக்க வேண்டும், அப்போது செல்வம் கூடும். பொதுவாக மயில் விறகு எதிர்மறை ஆற்றலை நீக்கிவிடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா தோழர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.